கொத்தின கத்திரிக்கால இருந்து நச்சுன்னு 4 பாயிண்ட் பாக்கணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் ஏற்கனவே இது ஒரு ஹிட் படம், நம்பி இப்பதானப்பா வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். எதை வச்சு ஹிட் படம் அப்படின்றனா, வெள்ளி முங்கா அப்படின்ற ஒரு மலையாள படத்தை தான் ரீமேக் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் வெளிவந்த எல்லா மலையாள திரைப்படங்களுமே பெரும்பாலும் கை கொடுத்திருக்கு. பாபநாசம், 36 வயதிலே, கடைசியா வந்து பெங்களூர் டேஸ் வரைக்குமே வந்து பேரை காப்பாத்துற வழிக்கு தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வெற்றி படத்தை மீண்டும் ரீமேக் பண்ணிருக்கிறதால இந்த படத்தை மினிமம் கேரண்டியா நம்பி போகலாம். அவரே தயாரிச்சிருக்காரு அப்படின்னும் போது இந்த படம் எந்த அளவுக்கு வர்த்தா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் யோசிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில நீண்டு நெடுங்காலமா ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்னு பேருவாங்க கூடிய சுந்தர் சி நடிச்சு பார்த்தாரு. நடிக்கும் போது கரெக்டா ஒரு மாதிரி சூசியா மட்டும் தான் நடிப்பாரு. அரண்மனை மாதிரியான படங்கள்ல அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்துட்டாங்க. குழந்தைங்க, குடும்பம் அப்படின்னு சுந்தர் சி அப்படின்னா பாக்கலாம
நச்சின் இரண்டாவது பாயிண்ட். முத்திர கத்திரிகாலிருந்து நச்சின் மூணாவது பாயிண்ட் அப்படின்னா படத்துடைய இயக்குநரான வெங்கட். வெங்கட் இது வரைக்கும் வந்து சுந்தர்சியோடைய அசோசியேட்டா இருந்திருக்காரு. பல காமெடிகள் சுந்தர்சியோட படங்கள்ல வெற்றி பெற்ற பல காமெடிகள் வெங்கட் கையால எழுதியிருக்காரு. அவ்வளவு ஸ்ட்ராங் ரைட்டர் அவரு. அப்படி இருக்கும் போது ஏற்கனவே ஒரு வெற்றி பெற்ற காமெடி படத்துக்காக அவர் எழுதும் போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பார் அப்படின்றது படத்துடைய டீசர் எல்லாம் வருது இல்லையா, அதுலயே நல்லா தெரியுது. சோ வெங்கட் படத்துக்கான நச்சின் மூணாவது பாயிண்ட். சுந்தர கத்திரிகாலிருந்து நச்சின் நாலாவது பாயிண்ட் படத்துடைய படக்குழு. அவ்வளவு நட்சத்திரங்கள் படத்துக்குள்ள இருக்காங்க. கிரண் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்களா. ஹீரோயின் யாருன்னா பூனம் பாஜ்வா. கிரண் ஹீரோயினாவே நடிச்சாலே தமிழ் ரசிகர்கள் பார்க்க ரெடியா இருக்கும் போது பூனம் பாஜ்வா கிரண். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா விடிவி கணேஷ்ல ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான காமெடி நட்சத்திரங்களை உள்ள வச்சிருக்காங்க. அதனால படம் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே வந்து தொங்காம ஃபில் ஆகி ஃபுல் காமெடி பேக்கா போகும் அப்படின்னு படக்குழு நம்புறாங்க. சோ இந்த ஸ்ட்ராங் க்ரூ படத்துக்கான மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு படக்குழு மட்டும் இல்ல ரசிகர்களும் நம்புறாங்க. இது படத்தை பத்தின நச்சின்னு நாலாவது பாயிண்ட்.